ஏய், இப்பெல்லாம் முன்ன மாதிரி ஃபுட்போர்ட்ல நின்னு சைட் அடிக்கிற பசங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்கல்ல. ஃபுட்போர்ட்ல நின்னு டிராவல் பண்ணா போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட் கீழே அளவுக்கு அடிக்கிறாராம் புதுசா வந்திருக்கு டிசிபி. அப்பா, ரோமியோ குல் தொல்லை இனி இருக்காது. ஐயோ, என் செயின, என் செயின காணுமே. கண்டக்டர், வண்டியை நிறுத்துங்க, என் செயின காணோம். டிரைவர், பஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு. பொறுமையாங்க. போறதுக்கு பஸ் பாஸ் இருக்கு. அதை தொலைச்சிட்டா வரதுக்கு 2,000 ரூபாய், போறதுக்கு 2,000 ரூபாய், மொத்தம் 5 ரூபாய் இருக்கு. மதியானம் சாப்பிடுறதுக்கு தயிர் சாதம் மாவடும் இருக்கு. இதை விட காலேஜ் போற பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? சரி, பணத்தை நான் தரேன். 3வது மனுஷங்க காசு எனக்கு வேண்டாம். கடனா வச்சுக்க. எப்போ திருப்பி கொடுக்கறது? உனக்கு எப்போ தோணுதோ அப்ப கொடு. ஆட்டோ கூப்பிடியா சார். சார், நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தினமும் சிவராத்திரி தான் சார். வீட்டுக்கு போகாம இங்கேயே விடிஞ்சிருது. செகண்ட் ஷோ விடணும்ல? கல்யாணமே ஆகல, வீட்டுல பொண்டாட்டி தொல்ல எப்படி தெரியும்? நம்ம வீட்டுல என்னைக்கு சார் நமக்கு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு? என் வீட்டுல உனக்கு எதுக்குடா ரெஸ்பெக்ட்? என்னையா புலம்புறீங்க? ஒண்ணு இல்ல சார், உங்க கூட நைட் டியூட்டி பாக்குறது ரொம்ப உற்சாகமா இருக்குன்னு சொன்னேன். அது இல்ல சார், ஆக்சுவலா இவர் என்ன சொல்ல வாய முடியும், யாரோ வர மாதிரி இருக்கே. யாருமா நீங்க? லேடி சார். யோ, மூடு. எங்க இருந்து வரீங்க? தங்கமான புருஷன் சினிமா பாத்துட்டு வருவோம். உன் வீட்டுக்காரங்க? அவர் வரல சார். உங்க வீடு எங்க? சமாதானபுரம் கிட்டங்க சார். சமாதானபுரமா? அவ்வளவு தூரம் ரெண்டு பேரும் தனியாவா போறீங்க? இந்தாங்க டார்ச் எடுத்துட்டு போங்க. வேண்டாம் சார். பரவாயில்ல, வாங்கிட்டு போங்க. நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. சரி சார், நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். கவனமா கேளு, இந்த கேஸ் விஷயத்துல நாம ராத்திரி என் பொண்டாட்டிக்கு டார்ச் லைட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னையா தேங்க்ஸ்? ராத்திரி நேரத்துல உன் வைஃப் தனியாவா அனுப்புவ? அவங்களை யார் பாத்துக்கிறது? இந்த நாட்டில் மட்டும் 55 கோடி பெண்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு போலீஸ்காரங்களையும் பாதுகாப்பு போட முடியுமா? ஆனந்த் சார், இருட்டினதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய செகண்ட் ஷோ சினிமாக்கு அனுப்பின இவனை 2 நாள் ஜெயில வை. சரிங்க சார். அப்படின்னா நானும் மூளையில உட்கார வேண்டியதுதான். என் பொண்டாட்டியும் ஓன் பொண்டாட்டி மாதிரி தான் உள்ளவாயா?